கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஏர்டெல் டிவி பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து நம்ம சேனல்ஸ்லாம் எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான். பட் அந்த வீடியோவில் கீழே வந்து கமெண்ட்ஸில் நிறையா பேர் வந்து ஜியோ டிவி பற்றி கேட்டிருந்தீங்க. பட் அந்த டைத்தில் வந்து என்கிட்ட வந்து ஜியோ சிம்மோ ஜியோ டிவி ஆப்போ வந்து நான் யூஸ் பண்ணல. பட் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஜியோ சிம் வாங்கி ஜியோ டிவி ஆப்பையே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த ஜியோ டிவி ஆப் பற்றின ஒரு வீடியோ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிஃபால்ட் ஜியோ டிவி ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேஸ்டிங் ஆப்ஷன் கூட டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் ஒரு மொபைல் மூலமாக அந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ ரெக்கார்டிங் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோவாக தான் இருக்க போகுது. நம்ம இந்த வீடியோவில் வந்து மல்டிபிள் சினாரியோஸ் பார்க்க போகிறோம். அந்த ஜியோ டிவி ஆப்பில் இருந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு, அதில் ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து நான் ஜியோ 4G செட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்நெட்டும் வந்து ஜியோ 4G தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோ நெட்ஒர்க்கில் இருந்துட்டு நான் ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு ஸ்கிப் சைன்இன் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் லாகின் பண்ண முடிஞ்சிடும். ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சேனல்ஸுமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோனியில் வந்து ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணுறேன் நான். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. பட் வந்து நான் கொஞ்சம் இப்போ கரண்ட் டைத்துக்கு ப்ரீவியஸ் டைமில் இருக்கிறத நான் கிளிக் பண்ணிட்டனால பழைய எபிசோட் வந்து இப்போ என்ன ஓடிட்டு இருந்ததோ அது வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. இப்போ நான் அதே வந்து கோலைவ் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ கரண்ட் டைமில் என்ன இருக்கோ அது வந்து இப்போ ப்ளே ஆயிடும். இப்போ அதே மாதிரி வந்து ஹெச்பிஓ சேனல் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இப்போ என்ன படம் ஓடிட்டு இருக்கோ அதை வந்து உங்களுக்கு கரண்ட்டாக வந்து நீங்கள் பார்க்க முடியுது. பட் ஆனால் இதில் வந்து அந்த பாஸ்ட் எபிசோட்ஸு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து ஹெச்பிஓக்கு வந்து கிடையாது. பட் ஆனால் இன்னும் நிறைய சேனல்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜியோ டிவி ஆப்பில் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லப்போம். நம்ம லைவ் டிவி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்லேயே இன்பில்ட்டாகவே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் டைம்ஸ் நான் செக் பண்ணேன்னா கூட உங்களுக்கு நான் அதே மாதிரி ஒரு பழைய டைம் கிளிக் பண்ணிவிட்டேன் அதனால் பழைய எபிசோட் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது இந்தியா ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே நான் கோலை கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் எபிசோட் வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு கரண்ட் எபிசோட் வந்துருச்சு அப்படின்னோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷனும் வந்து எனேபிள் ஆயிருது, ஃபேவரேட்ஸ் எல்லாமே எனேபிள் ஆயிருது. இப்போ நீங்கள் வந்து பழைய எபிசோட் இப்போ வந்து 9th எபிசோட் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா அதுமே வந்து பக்காவாக ப்ளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டைம் ஸ்டாப் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு 9th ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி ஃபேவரேட்ஸும் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் ஃபேவரேட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகிறது கிடையாது. இப்போ நீங்கள் அந்த டேப் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் அதே வந்து நம்ம சன் டிவி கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பழைய டைம் ஸ்டாம்பில் இருக்கிறது எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி இப்போ கரண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் அது எதுவுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. டுமாரோ டேப் கிளிக் பண்ணிங்கன்னா நாளைக்கு என்னென்ன நிகழ்ச்சி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் முன்னாடியே பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த நாளைக்கு வரப்போகிற எபிசோடை நீங்கள் வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஷெட்யூல் ஆகிட்டு நாளைக்கு அந்த டைத்தில் உங்கள் மொபைலோ இல்லை எதில் வந்து செட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து இன்டர்நெட்டில் இருந்தது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எபிசோட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி ஆஃப்லைனில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு வைஃபைல டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறது அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஷெட்யூலில் வந்து அந்த ரெக்கார்டை இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது அது நாளைக்கு இருக்கிறது அந்த எபிசோட் வந்து வந்து ஷெட்யூலில் வந்துடுது. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேவரேட்ஸில் நம்ம ஈவெண்டோ அந்த ஹாட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணியிருந்தாலுமே வந்து அது எதுவுமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகிறது கிடையாது. அதே மாதிரி ரீசன்ட் டேப்பும் வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதுலேயுமே வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகிறது கிடையாது. ஜியோ டிவியில் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சேனல்ஸ் கூட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏர்டெல் டிவி மாதிரி இதுலேயும் ஆல்மோஸ்ட் சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, முரசு, கலர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்ஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயாவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதில் நீங்கள் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நான் இப்போ ரெக்கார்டிங் கிளிக் பண்ணேன்னா இப்போ கரண்ட்டாக ப்ளே ஆகிட்டு இருக்கிறது வந்து ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது உங்களுக்கு ரெக்கார்டிங் டேப்பில் வந்து போய் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஷெட்யூலில் வந்து வந்துடும். ஸோ அது வந்து இப்போ கரண்ட்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து நான் ஹாட் ஸ்டாரில் ஓப்பனாக ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணலாம். லைக் விஜய் டிவி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஹாட் ஸ்டாரில் ஓப்பன் ஆகுது. ஸோ ஹாட் ஸ்டாரில் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து விஜய் டிவி வந்து ப்ளே ஆகும்.
மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸ்டார் மூவிஸ் அந்த இதெல்லாமே காணும். மற்றபடி ஹெச்பிஓ இருக்குது, உங்களுக்கு மூவிஸ் நவ் இருக்குது. பட் மூவிஸ் நவ்லாம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஜியோ டிவியில் வந்து இந்த மூவி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் வருது. ஸோ அது எதனால அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் வந்து ஜியோ டிவியில், ஜியோ நெட்ஒர்க்லேருந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு சினாரியோ செக் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டேட்டாவில் வந்து நான் அது ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான். அதுக்காக மொபைல் டேட்டாவில் போய்ட்டு நான் இப்போ ஏர்டெல் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து ஏர்டெல்ல தான் வந்து இன்டர்நெட் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிப் சைன்இன் ஆப்ஷன்லாம் வராது. ஏன்னா நம்ம இப்போ ஜியோ நெட்ஒர்க்கில் இல்லை. நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ப்ரீவியஸ்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு இல்லை ஒரு இமெயில் ஐடி வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம இப்போ சைன் இன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்தேன்னா சைன் இன் ஆயிரும். சைன் இன் ஆகிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு சேனல் ப்ளே ஆகும்போது அது வந்து ஜியோ நெட்ஒர்க்கில் மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கிளியர் மெசேஜ் வந்துடுது. ஸோ நான் மல்டிபிள் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அதே மெசேஜ் தான் வருது. இப்போ அதுதான் நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. சோனி 10 கிளிக் பண்ணேன். ஸோ சேம் மெசேஜ் தான், யூ மஸ்ட் பி ஆன் ஜியோ நெட்ஒர்க்னு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ கலர்ஸ் HD கூட கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சேம் மெசேஜ் தான். இப்போ அடுத்த சினாரியோ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெண்டு மொபைல் டேட்டாவுமே வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஒன்லி வைஃபை மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ வைஃபைல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஜியோ 4G அண்ட் ஏர்டெல் ரெண்டையுமே வந்து மொபைல் டேட்டாவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஆப் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான், யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஜியோ நெட்ஒர்க் வச்சு நீங்கள் லாகின் பண்ண முடியாது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிவிட்டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சைன் இன் ஆயிரும். அதிலெலாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் என்னோட அப்சர்வேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜியோ நெட்ஒர்க்கில் என்னென்னலாம் ஒர்க் ஆகுதோ அது எல்லாமே வந்து வைஃபைல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ண அதே மாதிரி சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இப்போ சோனி ஓப்பன் பண்ணும்போது சேம் பாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே வருது, ரெக்கார்டிங் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஃபேவரேட்ஸு. ஸோ நம்ம ஜியோ நெட்ஒர்க்கில் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ HBO HD பார்த்தோன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு லைவ் ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது, பாஸ்ட்லாம் எதுவும் வரல, ரெக்கார்டிங்கும் வரல. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் வரல, பாஸ்ட் இதெல்லாம் வரல. இப்போ என்ன படம் ஓடிட்டுருக்கோ அதை தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். டைம்ஸ் நவ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த நியூஸ் அவர் இதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம ரெக்கார்டிங் ஆப்ஷனும் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறேன் நான். இதில் வந்து நம்ம வைஃபைல வந்து ரெக்கார்டிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷெட்யூலில் வந்து போயிடும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸில் அதுவும் வந்து ஷெட்யூலில் வந்து வந்துடும். இப்போ நம்ம ஜியோ நெட்ஒர்க்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஜெயா டிவியில் வந்து அந்த எபிசோட் வந்து நான் ரெக்கார்ட் வந்து கிளிக் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெக்கார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த எபிசோடை வந்து நம்ம அப்படியே வந்து பார்க்க முடியும். ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் வைஃபைல இருக்கும்போது பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் கூட வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு கோ லைவில் வந்து பார்க்கல, நம்ம பழைய எபிசோட் பார்க்குறோம். அதோட டைமிங்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓடின அந்த எபிசோட் அது. ஸோ இதுதான் வந்து ஜியோ டிவியில் மல்டிபிள் சினாரியோஸில் பார்த்தோம் நம்ம. பட் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டாக இருக்கிறதுனால எக்ஸ்டிஏ டெவலப்பர்ஸ் வந்து அந்த ஆப்பை எடுத்து அதில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கோட் மூலமாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு மாட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் காஷனோட தான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து டெஃபினட்டாக சொல்லுவேன் நான். பட் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து அதில் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டிஏ வந்து ஒரு நல்ல சைட் தான். இது வரைக்கும் நான் நிறைய ஆப்ஸ் வந்து அங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பட் நான் திருப்பியும் நான் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் காஷனோட தான் நம்ம வந்து போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆப்ஷன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒர்க் ஆகலை, வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ கேஸ்டிங்கோ. பட் ஆனால் இந்த மாடில் கேஸ்டிங் ஆப்ஷன் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் என்னோடய மொபைல்லேருந்து நான் டிவிக்கு வந்து கேஸ்ட் பண்ணிட்டேன், அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ அதை கேஸ் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு HBO சேனல்ஸில் ஓடிட்டுருக்க ஒரு படத்தை நான் வந்து ப்ளே பண்ணினா கூட அது டிவிக்கு வந்து அப்படியே கேஸ்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்கலாம்.
ஸோ அதுவும் இல்லாமல் என்ன பண்ண முன்னாடி நான் காமிச்ச மாதிரி அந்த மூவிஸ் எல்லாமே வந்து ஜியோ நெட்ஒர்க்கில் கூட ஒர்க் ஆகலை. பட் நான் செக் பண்ணும்போது இந்த மாடில் அது எல்லாமே கூட ப்ளே ஆகுது, அண்டு ஏர்டெல் நெட்ஒர்க்கில் கூட இந்த மாடில் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாடோட லிங்க் வந்து கீழே நான் வந்து டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் நான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணால் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஜியோ டிவிலே இருக்குது. உங்களுக்கு கேஸ்டிங் டிவியில் தான் கண்டிப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.